குமுதம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற முக்கியமான செய்தி மகாலயபட்சம் அமாவாசையை பற்றி நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணங்கள் எல்லாமே சூரியன் சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டே கணிக்கின்றார்கள். அதில் சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக எதிரெதிர் ராசிகளில் இருக்கும்பொழுது ஏற்படக்கூடியது பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய தருணம் அமாவாசை என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம், பௌர்ணமி தோறும் இறை வழிபாட்டிற்கும் அமாவாசை தோறும் முன்னோர் வழிபாட்டிற்கும் நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய காலம் இதுவாகும். எனவே மாகாளய அமாவாசை என்று இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசையுமே முன்னோர்கள் வழிபாட்டிற்குரியதாகவே அமைந்திருக்கிறது. அதேபோல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதி இறை வழிபாட்டிற்குரியதாக நாம் பின்பற்றி வருகின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்பொழுதும் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் செய்வது, திதி கொடுப்பது, அவர்களுக்கு வழிபாடு செய்வது, படையல் படைத்து வழிபாடு செய்வது என்பதெல்லாம் தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு சடங்காக இருக்கிறது. இது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வசதி வாய்ப்பு அற்றவர்கள் என்ற நிலையை கடந்த ஒரு விஷயமாக இது இருக்கிறது. வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வசதிக்கேற்றார் போல் புரோகிதர்களை வீட்டிற்கே வரவழைத்து மிகப்பெரிய ஹோமங்களையெல்லாம் செய்து அவர்களை பித்ரு வழிபாட்டில் ஈடுபட செய்வார்கள். அது ஒரு விதம். வசதி அற்றவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் முன்னோர்களை நினைத்து அமாவாசை திதியன்று அரிசி, பச்சரிசி, வாழைக்காய், வெத்தலை பாக்கு, பழம் இவற்றையெல்லாம் வைத்து அவர்களுக்கு புரோகிதர்களுக்கு அந்தணர்களுக்கு தானமாக கொடுப்பது மரபு. இந்த மரபு எதற்காக வருகின்றது என்று சொன்னால், ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் முன்னோரை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த வாழைக்காய் கொடுப்பது, பச்சரிசி வைத்து அந்தணர்களுக்கு புரோகிதர்களுக்கு தானம் கொடுப்பது, கடற்கரை நதிக்கரைகளில் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது மிக முக்கியமான சடங்கு. முன்னோர்கள் இறந்ததற்கு பிறகு சுவர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அமாவாசை, அதேபோல அவர்கள் இறந்த திதி ஆகிய நேரங்களில் பூலோகத்திற்கு வந்து தன் குழந்தைகள் தன்னை நினைக்கிறார்களா என்று அவர்கள் காத்திருந்து பசியோடு இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் படையல் செய்து அவர்களுக்கு படைப்பதும், படையல் செய்து பெரிய அளவிலே செயல்படுத்த முடியாதவர்கள் சிறிய அளவிலாவது பச்சரிசி, வாழைக்காய் இவற்றையெல்லாம் வைத்து தானம் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த பித்ரு கடனை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்களை காண வந்த முன்னோர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதாக ஒரு ஐதீகம். இந்த ஐதீகம் தொன்று தொட்டு நம்முடைய நாட்டில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமான அமாவாசைகள் என்று சொல்லும்பொழுது தை அமாவாசை மிக முக்கியமான நாள். அதேபோல ஆடி அமாவாசை என்பது மிக முக்கியமான நாள். அதற்கு அடுத்தாற்போல் புரட்டாசி அமாவாசையை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை மகாலய பட்சம் என்று சொல்வார்கள். இந்த பட்சம், மகாலய பட்சம் என்று சொன்னாலே அது ஒரு 15 திதிகளை உள்ளடக்கியது தான் பட்சம் என்று சொல்வது. பட்சம் என்று சொன்னால் சுக்லபக்ஷம், கிருஷ்ண பக்ஷம் என்று இரண்டு பட்சங்கள் ஒரு மாதத்திற்கு உண்டு. ஆக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பக்ஷம், கிருஷ்ண பக்ஷம் என்பது பித்ரு பக்ஷம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். பித்ரு பக்ஷம் என்று சொன்னால் யாருக்கு, யாருடைய குடும்பத்திலெல்லாம் முன்னோர்கள் இயற்கை எழுதிவிட்டார்களோ, அவர்கள் எந்த திதியில் இயற்கை எழுதினார்களோ அதே திதியில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ண பக்ஷ அதே திதியில் அவர்களை நினைத்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய மரபாக ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சடங்காகும். அதில் அவரவரும் அவரவருடைய தகுதிக்கேற்றார் போல அவர்களை, முன்னோர்களை திருப்திப்படுத்த, அவர்களுக்கு உணவளித்து, அவர்களுடைய பசியாற்றுவதாக, அவருடைய அவருக்கு நீரும் எள்ளும் இறைத்து, அவருக்கு பித்ரு கடனை நிறைவேற்றுவதாக இந்த ஐதீகத்தின் நடைபெற்று வரக்கூடிய இந்த மகாலய பட்சத்தில் அனைவரும் தவறாது புனித தீர்த்தங்களில், காசி ராமேஸ்வரம் தான் சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை,
உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நதிக்கரையிலோ அல்லது குளக்கரையிலோ நீங்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.